Hi students, exercise 2.9 question number 5. Resolve the following rational expressions into partial fractions. பகுதி பின்னங்களாக பிரித்தெழுது அப்படின்னு கொடுத்துட்டு 1 பை எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. ஸோ ஓகே, டினாமினேட்டர்ல இருக்கிற அந்த ஃபேக்டர் நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படிங்கிற பாருங்க. அதாவது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. ஓகே, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதே போல் ஒன்றை வந்து ஒன் த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஓகே, இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ அந்த மாதிரி எழுதுறாது. எழுதும்போது நமக்கு ஏ அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஓகே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்குது. ஓகே, அதாவது எக்ஸ் பவர் 4னுடைய ஆன்சர். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து, ஸோ இதை இதை வந்து பிரிக்க முடியாது, காரணங்களாக இதை பிரிக்க முடியாது. ஆனால் இதை வந்து நம்ம அடி எப்படி எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னா அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து 1 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் தான், அது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அதாவது ஏங்கிறது வந்து எக்ஸ், 1 ஸ்கொயர் 1ங்கிறது வந்து பி, அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு கிடைக்குது. அப்போ அப்போ டோட்டலாக நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, அதாவது இந்த இதுக்கு இந்த ரெண்டு வருது, ஸோ அதுவாக வந்து இந்த சேர்த்துறோம். ஓகே, அது மூணு காரணி வருது, மூணு ஃபேக்டர்ஸு. ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதாவது 1 பை ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா மூணு இது ரெண்டு இதில் ரெண்டு ஃபேக்டர், அது இதில் வந்து ஒரு குவாட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. அப்போ வந்து நமக்கு பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம் இது எந்த மெத்தடில் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபேக்டர்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, டிஃப்ரெண்ட்டான ஃபேக்டர்ஸ் காரணிகள், தனித்தனி காரணிகள் தான் இது ஃபஸ்ட்டு மெத்தட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது நம்ம இது ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இது வந்து காரணிகளை ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது, பிரிக்க முடியாது அப்படிங்கிறனால தேர்டு, அதாவது இந்த பிரிக்க முடியாத மாடலாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டையுமே கம்பைனாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரெண்டுமே கம்பைனாக யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிறோம். அது எப்படி எழுதுனா, ப்ளீஸ் இந்த கிவன் வந்து எப்படி எழுதிக்கலாம், 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு, அதாவது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபேக்டருக்கு எழுதலாம். அப்போ ஏ பை ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி பை அனதர் ஃபேக்டர் அதாவது எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ், இதில் வந்து பிரிக்க முடியாதனால ரெண்டு, ஸோ அது வந்து ரெண்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எழுதணும். ஸோ இதில் ஆல்ரெடி ஏபி எழுதுனாலும் நம்ம சிஎக்ஸ் ப்ளஸ் டின்னு எழுதிக்கலாம். ஓகே, சிஎக்ஸ் ப்ளஸ் டி அப்படின்ட்டு எழுதி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இது பிரிக்க முடியாத காரணம், இது ஈக்குவேஷன் 1னு நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, இந்த ஈக்குவேஷன் 1 நம்ம ஏ பி சி டி வேல்யூவில் ஃபைன் பண்ணி இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ரைட் சைட் எல்சிஎம் டோட்டலாக வந்து எக்ஸ் அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஆனது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறத நமக்கு எல்சிஎம் மீசியமாக. ஸோ ஏ எடுத்துட்டால் எதை பெருக்கணும்னா இதை விட்டுட்டு மற்ற ரெண்டையும் பெருக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதேபோல் பி வந்து இந்த எக்ஸ் மைனஸ் 1 விட்டுட்டு மற்ற ரெண்டு பெருக்கிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதே போல் சிஎக்ஸ் ப்ளஸ் டி. ஸோ சிஎக்ஸ் ப்ளஸ் டி நான் இங்கே இடம் வேணாலும் எழுதிக்கிறேன், சிஎக்ஸ் ப்ளஸ் டி இன்ட்டு இதை விட்டுட்டு மற்ற ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இது வந்து ஃபேக்டர்ஸ் நல்லா எழுதிட்டோம். ஸோ இது வந்து டினாமினேட்டர் ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம நியூமினேட்டரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஈக்குவேட்டிங் நியூமினேட்டர் 1 ஈக்குவல் டு அப்படியே ஆசிட்டு அப்படியே எழுதுறோம், ஆசிட்டி அப்படியே இருக்கிறது அப்படியே எழுதுறோம். ஸோ ஈக்குவேஷன் 2னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் 2 பயன்படுத்தி நம்ம ஏ பி அண்ட் சி டி வேல்யூஸ் எல்லாம் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். புட் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ ஒன்றுன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது ஏ டென் டோட்டலாக ரிமூவ் பண்ணிடலாம், காணாமல் போயிடும். அதே போல் இங்கே இதுவும் காணாமல் போயிடும். அப்போ பி டைம் மட்டும் நமக்கு கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 என பிறதையிட அப்படின்னு ஒரு சாம்பார் ரெண்டுலேருந்து ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி 1 தான் இருக்குது, 1 ஈக்குவல் டு இங்கே 1னு சப்ஸ்டிட் பண்ண பாருங்கள். 1னு சப்ஸ்டிட் பண்ணும் 1 மைனஸ் 1 0, டோட்டலாக 0 இன்ட்டு எனி திங், இதுவரை டோட்டலாகவே 0, இது வராது. ஓகே, இந்த டைமே வராது. அதே போல் இங்கே ப்ளஸ் பி இன்ட்டு, ஸோ 1னு சப்ஸ்டிட் பண்ணும் 1 ப்ளஸ் 1 2, அதே போல் 1 ஸ்கொயர் 1 தான், 1 ப்ளஸ் 1 2
plus இதோட வெச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் இங்க x க்கு -1 இங்க ஆல்ரெடி இருக்கு. நம்ம +1 னு சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்க என்ன என்ன 0 ஆயிடும். டோட்டல் அந்த 0 இன்டு எனிதிங் டோட்டலா cx + t அந்த டேமே டோட்டலா 0 ஆயிடும். சோ இது வந்து 0. சோ ரிமைனிங் என்ன இருக்கு அப்படிን பாறோம். சோ 1 equal to 2 into 2 4 4b அப்படிን கிடைக்குது. ஓகே. அப்ப b வேல்யூ என்ன? அந்த 4 அந்த கணக்கும்போது 1/4 நமக்கு கிடைக்குது. தட் இஸ் b equal to 1/4 நமக்கு கிடைக்குது. சோ அடுத்துக்கு என்ன வேல்யூ போடானா புட் x equal to இது வந்து -1 னு சப்ஸ்டிட் பண்ணா -1 என பிரதிட. ஈக்குவேஷன் 2 ல இருந்து நமக்கு தேவையான ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 தான். அப்ப 1 equal to ரைட் ஹேண்ட் சைடுல -1 னு போடும்போது இங்க -1 a into -1 -1 அப்ப -2 கிடைக்கு. இங்க -1 ஸ்கொயர் பண்ணா +1 +1 into 1 2 கிடைக்குது. ஓகே. அடுத்து பிளஸ் இங்க -1 னு போடும்போது -1 +1 0 டோட்டல் அந்த டேமே 0 ஆயிருது. இந்த டேமே டோட்டலாவே 0 ஆயிரு. சோ அந்த b டேம் வராது பிளஸ் 0. இங்க வந்து என்ன கிடைக்குதுன்னா இங்க வந்து இங்க -1 போடும்போது டோட்டலா இந்த டேம் 0 ஆயிரு. -1 +1 0 டோட்டலா இந்த டேம் அப்படியே டோட்டலா 0. சோ cx + dங்கிற டேம் வராது. சோ ரிமைனிங் என்னன்னா 1 equal to -4a அப்படிங்க கிடைக்குது. தட் இஸ் a வேணா 1/-4 அப்படிን போறோம். தட் இஸ் a வேல்யூ a equal to -1/4 நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்தது நம்ம x க்கு சம் ஏதோ ஒரு வேல்யூ ஈச்சோ 0 னு போட்டோம்னா என்ன ஆகும்னா 0 னு போடும்போது c டைம் வந்து எலிமினேட் ஆயிரும். அது வந்து காணாம போயிரு. ரிமைனிங் a இருக்கு b இருக்கு வந்து d இருக்கு. அப்ப நம்ம a b வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி d வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக x is equal to 0 னு சப்ஸ்டிட் பண்ணோம். ஏ சார் வேற நம்பர் போடலாமா அப்படின்னா வேற நம்பர் போடும்போது 4 கான்ஸ்டன்ட்டும் கிடைக்கும். அப்ப நம்ம ரெண்டு கான்ஸ்டன்ட் வச்சு மற்ற ரெண்டு கான்ஸ்டன்ட்டை நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. சோ அதனால ஃபர்ஸ்ட் 0 னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. நமக்கு வந்து d வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து ரிமைனிங் இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாமே ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சோ நான் சொன்ன மாதிரிங்க புட் x equal to 0 என பிரதையிடேன். அப்போ 0 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஈக்குவேஷன் 2ல 1 தான் இருக்கு. ஸோ அதை 1 எழுதிக்கிறோம். லெஃப்ட் சைடில் 1 எழுதிக்கிறோம். ஸோ ரைட் சைடில் 0 போடும்போது இங்கே பாருங்கள் 0 போடும்போது 0 -1 -1. ஓகே. அது 0 ஸ்கொயர் +1 அப்போ +1. அதே போல் b இன்ட்டு 0 +1 1. அதே மாதிரி 0 ஸ்கொயர் 1 1 0 ஸ்கொயர் 1 0 ஸ்கொயர் +1 1 தான். ஓகே. அடுத்தது சி சிக்குலாம் 0 போல ஜி டைம் காணாமல் போயிரு இல்லையா. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் டி இன்ட்டு இங்கே 0 போகும்போது 1 0 +1 1 அப்போ 0 -1 அது -1. ஸோ -1. ஓகே. இது சுருக்குறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் 1 ஈக்குவல் டு -a பெருக்கும்போது அதே போல் இது பி. ஓகே. சி டைம் சி இன்ட்டு 0 0 ஆயிரும். ஓகே. அடுத்து இந்த ரெண்டு பெருக்கும் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸோ ஒரு ஸ்டெப் எழுதுனா எழுதலாம் 0 ப்ளஸ் டி இது வந்து -1 கிடைக்குது. மறுபடியும் ஒரு ஸ்டெப் 1 ஈக்குவல் டு -a ப்ளஸ் பி -d கிடைக்குது. இந்த -1 பெருக்கும்போது ஸோ அடுத்து நமக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ தெரியும். அந்த ரெண்டுமே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஏ வேல்யூ என்ன அப்படின்னா 1 ஈக்குவல் டு ஏ வேல்யூ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு மைனஸ். அப்போ என்ன ஆகுனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் அடுத்த சில ப்ளஸ் ஆகும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் பி 1/4 -d. ஓகே. இப்போ இந்த மாதிரி இருக்குது. நம்ம இந்த ரெண்டும் வந்து ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே அரை ஹாஃப் சாரி ஹால் ப்ளஸ் கால் என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரியும். அதாவது கால் ப்ளஸ் கால் அப்போ என்ன கிடைக்கு ஹாஃப் ஒன்று நம்ம எழுதிக்கலாம். தேவ ஹாஃப் ஒன்று எழுதிக்கலாம் -d 1. ஸோ நமக்கு டி வேல்யூ வேணும். டி நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் ப்ளஸ் ஆயிரும். இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ ஹாஃப் ஆல்ரெடி இருக்குது -1. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டி ஈக்குவல் டு -1/2 கிடைக்கும். அதாவது அரையில் 1 -1 போச்சுன்னா -1/2 கிடைக்கும். அப்போ டி வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ரெக்ஸுக்கு ஒரு சம் வேல்யூ கொடுத்தோம்னா வந்து கால்குலேஷன் கொஞ்சம் லென்த்தாக போகும். 4 கான்ஸ்டன்ட்டுமே கிடைக்கும். அப்போ நம்ம 3 கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் கால்குலேஷன் லென்த்தாக போகும். ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே எக்ஸ் கியூப்னுடைய கோஎஃபிஷியன்ட்டை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ வந்து ஈக்குவேட் பண்ணுவோம். நமக்கு தெரியாத ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அதாவது சி வேல்யூ கிடைச்சிரு. ஸோ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் ஆன் போத் சைட்ஸ் இருபுறமும் எக்ஸ் கியூப்கின் கெழுவை சமப்படுத்த. இப்போ ஈக்குவேஷன் 2க்கு போகலாம். ஈக்குவேஷன் 2ல எக்ஸ் கியூப்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஈக்குவேஷன்
equation rendla padana left hand side x x cube illa so vandu zero constant time la irukku zero equal to inga x square inga perumbo x cube nu kadaiki munadi a irukku appo a into x cube nu kadaiki okay adhe pola inga x square irukku inda x la perumbo x cube kadaiki so plus b into x cube nu kadaiki adhe pola inga x x perumbo rendu perku x square anda x eduthu inga perumbo x cube kadaiki appo enna kadaiki nama c into x square x cube nu kadaiki okay அப்போ டிக்கு கிடைக்காது ஏன்னா வந்து ரெண்டு பேருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் தான் ஆனால் வந்து டிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது ஸோ ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணும்போது ஜீரோ ஈக்குவல் டு ஏ அதாவது பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி அதாவது கோஎஃபிஷியன்ட் மட்டும் கெழுக்கிற மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எக்ஸ் கியூப்னுடைய எக்ஸ் கியூப் டேம் இல்லை ஸோ அதனால் ஜீரோ ஈக்குவல் டு ரைட் சைடில் ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு கிடைக்கும் ஓகே இப்போ வந்து நமக்கு தெரியும் ஏ பி வேல்யூ தெரியும் ஏங்கிறது ஒன் பை மைனஸ் ஒன் பை ஃபோர் பிங்கிறது ஒன் பை ஃபோர் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சி வேல்யூ ஃபைன் பண்ணலாம் ஸோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் ப்ளஸ் சி ஓகே இங்கே வந்து ரெண்டுமே ஆப்போசிட் சைன் அப்போ இது டோட்டலாக என்ன ஜீரோ ஆயிரும் ப்ளஸ் சி அப்போ சி ஈக்குவல் டு நம்ம என்னென்னு சொல்லிடலாம் அப்படின்னா ஜீரோன்னு சொல்லிடலாம் ஓகே அப்போ தேர் ஃபோர் ஜி சி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஈக்குவேஷன் ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் நமக்கு தேவையான ஆன்சர் ஈக்குவேஷன் ஒன்லேருந்து ஸோ ஈக்குவேஷன் ஒன்று வந்து ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகே அப்போ ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஏ வேல்யூ என்னென்னா மைனஸ் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை ஃபோர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி பி வந்து ஒன் பை ஃபோர் ஸோ ஆல்ரெடி நம்ம பயன்படுத்திக்கிறோம் இங்கே பி வந்து ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி எக்ஸ் இல்லையா சி வந்து ஜீரோ ஜீரோ இன்ட்டு எக்ஸ் ஜீரோ தான் ப்ளஸ் டி வேல்யூ என்னன்னா மைனஸ் டூ அப்போ மைனஸ் டூ ஸோ மைனஸ் டூ டி வேல்யூ பை இங்கே என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸோ இது மாதிரி ஒரு கொஞ்சம் சிம்பிளைசேஷன் பண்ணலாம் பண்ணும்போது இந்த டினாமினேட்டர் டைமில் கீழே எடுத்துருந்தலாம் டினாமினேட்டர் இதில் மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் அடுத்தது இங்கே வந்து ஜீரோ ஆயிரு ஸோ மைனஸ் ஆஃப் மட்டும் இருக்குது ஸோ அந்த மைனஸ் அரை இங்கே மைனஸ் கூட டோட்டலாக எழுதிக்கலாம் ப்ளஸ் விட்டு மைனஸ் எழுதிக்கலாம் ஸோ மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸோ ஃபைனலாக நமக்கு இதான் ஆன்சர் மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் தேங்க்யூ